இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இதான் நீங்க கொடுத்த எக்ஸசைஸ், இதுல தான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. கரெக்டா அவ்வளவுதான். இதுல எத்தனை ரோ இருக்கு? மூணு ரோ இருக்கு. மூணு ரோ இருக்கு. மூணு ரோ இருக்கு, பிரச்சனை இல்லை. ஒன்னு ரெண்டு மூணு, மூணு ரோ இருக்கு. இப்ப நான் எப்படி பாக்குறேன்னா, இது ஒரு ட்ரையாங்கிள், இது ட்ரையாங்கிள், இது இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள், இது இன்னொரு ஒரு ட்ரையாங்கிள், சரிதானே? அவ்வளவுதான். இப்ப ட்ரையாங்கிள் ஒன், டி ஒன், ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை இருக்கு? ரெண்டு. ரெண்டு. செகண்ட் ரோல ஒன்னு. ஒன்னு. தேர்ட் ரோல ஜீரோ. ஜீரோ. ட்ரையாங்கிள் டூ, டி டூ, ஒன்னு. ஃபர்ஸ்ட் ரோல ஒன்னு, செகண்ட் ரோல ரெண்டு, தேர்ட் ரோல மூணு. இது இப்படிதான் கூடிக்கிட்டே போகுது. ட்ரையாங்கிள் த்ரீ, ஜீரோ, ஜீரோ, ஒன்னு, ஒன்னு, ரெண்டு, ரெண்டு. ஆனா இது குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது கூடிக்கிட்டே போகுது. இது வேல்யூ, நான் சொல்றது டி த்ரீயோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகுது. டி டூவோட வேல்யூ கூட்டிகிட்டே போகுது. ஒன்று, ஒன்று, ரெண்டு, ஒன்று, ரெண்டு, மூணு. இது ரெண்டு ஒன்று அடுத்து இருந்ததுன்னா மூணு ரெண்டு ஒன்றுன்னு மாறி இருக்கும். இப்படி தானே இருக்கு. இதை டிஸ்கஸ் பண்ணுவோமா? ம், ரைட். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் போட தெரியுமா? ம், டி ஒன் ஃபார் இன்ட் ரோ ஈக்குவல்ஸ் டு ஒன்று, ஒன்று, ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மூணு, ரோ ப்ளஸ் ப்ளஸ், சரிதானே? ம், ரைட். அவ்வளோதான். அப்புறமா பிரிண்டர்ல கடைசியாக கொடுத்துக்கலாமா? கொடுத்துடலாம். ஆ, பிரிண்டர்லன் கொடுத்தாச்சு. அப்புறமா ஃபார் ஆ இன்டீஜர் இங்கே எழுதிக்கிறேன். பிரிண்டர்லன் இப்படி இப்படி போட்டுக்கிறோம், சரியா? சரி, சொல்லுங்க. ஃபார் இன்டீஜர் டி, ம், ஃபார் இன்டீஜர் டி ஒன் ஈக்குவல் டு ஆ டூ, டூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டி ஒன் கிரேட்டர் தன் ஆர் ஆ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரோ ஆ டி ஒன் மைனஸ் மைனஸ் ஓகே, குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. நம்ம அவ்வளோதான். என்ன பண்ணணும்? ப்ரிண்ட், ரெண்ட், ப்ரிண்ட், டி ஸ்பேஸ், அவ்வளோதானே? நம்ம அப்போ ஃபஸ்ட்டு டி ஒன் டூவாக இருக்குமா, ரோ ஒன்னாக இருக்குமா? ம், டி ஒன் டூவாக இருக்கு, ரோ ஒன்னாக இருக்கு, டூ கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒன், உள்ள வருது ஒரு ஸ்பேஸ். ஓகே சார், ஒரு ஸ்பேஸ், அதாவது ஒரு ஸ்பேஸ். அடுத்து டி ஒன் ஒன்னாக இருக்கும், ஒன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஒன், இன்னொரு ஸ்பேஸ். இப்போ இதெல்லாம் நம்ம முன்னாடி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பழைய வீடியோஸில், அப்படிங்கிறதுனால இதை டீட்டெயிலாக இங்கே பேசலை. ஓகே சார், இதில் டீட்டெயிலாக பேசணும். இல்லை சார், புரிய, இப்படியே பேசலாம். ரைட். அப்போ ரெண்டு ஸ்பேஸ், ம், முடிஞ்சுதான், அவ்வளோதான். அப்போ அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறமா அடுத்த ஃபார்ம், அடுத்த ட்ரையாங்கிள் ஒன், ஒன், டூ, ஒன், டூ, த்ரீ இருக்கா? அவ்வளோதான். ஃபார் இன்டீஜர் டி டூ, டி டூ ஈக்குவல் டு ஆ ஒன்று, ஒன்று, டி டூ ஆ கிரேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆ ரோ, ரோ, டி டூ ப்ளஸ் ப்ளஸ், டி டூ ப்ளஸ் ப்ளஸ், உள்ள வந்து என்ன பிரிண்ட் பண்ண போறோம்? டி டூ பிரிண்ட் பண்ணுவோம். டி டூ பிரிண்ட் பண்ணுவோமா? டி டூல என்ன இருக்கு? இப்போ ஒன்னுன்னு இருக்கு. ம், ஒன்னு, ரோவோட வேல்யூ ஒன்னு, ஒன்னு, ஒன்னு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னா? ஆமா, உள்ள வரது ஒன்னு பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்து வெளியில போயிருக்கு. இங்க ரெண்டுன்னு வரும், ரெண்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு, முடிஞ்சு போச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் சொல்லுங்க. இன்டீஜர் டி ஆ டி த்ரீ ஈக்குவல் டு ஆ ஜீரோ, ம், டி த்ரீ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரோ, ரோ, டி த்ரீ ப்ளஸ் ப்ளஸ், உள்ள வந்து டி த்ரீயை பிரிண்ட் பண்ணுறோம். ஆமாம் சார். டி த்ரீயை பிரிண்ட் பண்ணால் ஜீரோவில் பிரிண்ட் ஆகும். ஆமாம் சார். ஒன்றில் பிரிண்ட் ஆகணும். அப்போ இதை ஒன்று மாற்றிக்கணும். ஒன்றுன்னு பிரிண்ட் ஆகிடுவோம் சார். திருப்பி உள்ள ஒன்றுன்னு மாற்றுவோம். ஓகே. இப்போ ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரும். ஆமாம் சார். அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வந்தால் ஃபஸ்ட்டு ரோலையே ஒன்று பிரிண்ட் ஆகிடும். ஆமாம் சார். அப்போ ஃபஸ்ட் ரோவில் ஒன்று பிரிண்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த ஈக்குவல் டு எடுக்கணும் சார். அவ்வளோதான். இந்த ஈக்குவல் டு எடுத்து விட்டுலாமா? ஓகே. ஃபஸ்ட் ரோவில் எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகே சார். இப்போ ஒன்று கூட தான் பிரிண்ட் ஆகிடும். அப்புறமா அடுத்த லைனுக்கு போயிடுவோம். கரெக்ட் சார். மேலே போயிடுவோம். ரோட வேல்யூ ரெண்டு, ரெண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மூணு, உள்ள வரும். இப்போ ரோவோட வேல்யூ ரெண்டு, ரெண்டு, டி ஒன், டி ஒன்னோட வேல்யூ ரெண்டு, ரெண்டு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? ஆமாம் சார். ஆமாம், உள்ள வருவோம். ஸ்பேஸ், ஒரு ஸ்பேஸ். திரும்ப மேலே போவோம். ஒன்று கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு, ஆமாவா? இல்லை, இல்லை. அப்போ வெளியில் வந்துடுவோம். ஆமாம் சார். டி ஒன், டி டூவோட வேல்யூ என்ன? ஒன்று, ஒன்று. ரோவோட வேல்யூ என்ன? ரெண்டு, ரெண்டு. ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? இல்லை சார், இல்லை, கிடையாது சார். ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு கிடையாது. அப்போ ஒன்று கிரேட்டர் தான் ரெண்டு? இல்லை சார், ஒன்று சார். ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டு தான். உள்ள வருவோமா? டி டூவோட வேல்யூ என்ன? ஒன்று. ஒன்று, ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணிடுவேனா? அடுத்து மேலே போவேன். ரெண்டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? ஆமாம் சார். ஆமாம். திரும்ப ரெண்டுன்னு பிரிண்ட் பண்ணிடுவேனா? ம், திரும்ப மூணு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? இல்லை சார். இல்லை, வெளியில் போயிடுவேன். அடுத்து இங்கே வந்துடுவேன். டி த்ரீ, டி த்ரீயோட வேல்யூ ஒன்று சார். ஒன்று, ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரெண்டா? ஆமாம் சார். லெஸ் தேன், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இல்லை, லெஸ் தேன், லெஸ் தேன்.
லெஸ் தென் ரெண்டா? ஆமா உள்ள வருவேன், ஒன்னு பிரிண்ட் பண்ணிடுவேன், திரும்ப மேல போவேன், ரெண்டு லெஸ் தென் ரெண்டா இல்ல இல்ல வெளியில வந்துடுவேன். கரெக்டா திரும்ப மேல போறேன், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, திரும்ப மேல போறேன். இப்போ டி ஒன்னோட வேல்யூ இதோட வேல்யூ 3 ஆயிரும், 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஆமா உள்ள வருவேன். டி ஒன்னோட வேல்யூ இதெல்லாம் நான் டீட்டெயிலா பேசல, ஏன்னா பழைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். அதனால டி ஒன்னோட வேல்யூ 2, இப்போ ரோவோட வேல்யூ 3, 2 கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 3 உள்ள வரும், உள்ளே வராது. இப்போ ஸ்பேஸே பிரிண்ட் ஆகாது, இங்கே வரும். இங்கே ரோவோட வேல்யூ 3, இதோட வேல்யூ 1, 1 லெஸ் தேன் 3, 2 லெஸ் தேன் 3, 3 லெஸ் தேன், அதாவது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 1, 2, 3 பிரிண்ட் ஆயிடும். இப்போ இங்க வர 2 பிரிண்ட் ஆகும், ஆனா எனக்கு எப்படி அவுட்புட் வரும்? திருப்பி 1 பிரிண்ட் ஆயிடுச்சு, 1 பிரிண்ட் ஆயிடும். அதை எப்படி மாத்துறது? இங்க 2 வரணும். இந்த ப்ரோக்ராம் மட்டும் எனக்கு தனியா பண்ண தெரியுமா? இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுக்கும்போது இது ரெண்டையும் இடம் மாற்றி பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ரோன்னு கொடுக்குறேன், என்ன நடக்கும் எனக்கு தெரியல. இதோட அவுட்புட்டை எப்படி கொண்டு வர்றதுங்கிறது நம்ம இன்னும் தெரியல, சரிதானே? ஆனால் எப்படி கொண்டு வரலாம், உங்களுக்கு என்ன ஐடியா தோணுது? இந்த இடத்துல ரோனே கொடுத்துட்றேன், டி 3 லெஸ் தென் 1 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் தடவை உள்ள வரும்போது ரோவோட வேல்யூ 1 சார், ரோவோட வேல்யூ முதல் தடவை உள்ள வரும்போது ரோவோட வேல்யூ 1 லெஸ் தேன் 1னா இல்லை சார், இல்லை, அதனால உள்ளே வராது. அப்போ ஃபர்ஸ்ட் ரோல எதுவுமே பிரிண்ட் ஆகாது. சார் ரெண்டாவது தடவை உள்ள வரும்போது ரோனே கொடுத்துட்றேன், ரோவோட வேல்யூ 2, 2. அப்போ இங்கே பெரிய வேல்யூ கொடுக்குறேன்ல, அதனால கிரேட்டர் தேன் சிம்பிள் மாத்திக்கிறேன். ஓகே, இங்க கிரேட்டர் தேன் மாத்தினா இங்க என்ன மாறணும்? மைனஸ், மைனஸ் மைனஸ் மாத்திக்கிறேன். 2 கிரேட்டர் தேன் 1னா? ஓகே, ஆமா உள்ள வருது, உள்ள வந்து இங்க 2 னு பிரிண்ட் ஆயிருது. பண்ணுதானே? ஓகே சார், அங்க 2 னு பிரிண்ட் ஆயிருது. மூணாவது தடவை வரும்போது ரோவோட வேல்யூ 3, 3 கிரேட்டர் தேன் 1. ஓகே சார், அப்போ 3 பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட் எப்படி வரும்னா, இங்கே 3, இங்கே 2 வரும், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். நான் சொல்றது புரியுதா? ஏன் மாத்தலை? முதல்ல எப்படி இருந்தது இந்த ப்ரோக்ராம்? முதல்ல இருந்த மாதிரியே எழுதிக்கிடுவோம். T3யோட வேல்யூ என்ன? 1 சார். T3யோட வேல்யூ 1. T3 less than or equal to rho னு இருந்துச்சு, less than or equal to rho. T3 plus plus னு இருந்துது, less than rho equal to less equal to இல்ல, இப்படி இருந்துது. இப்போ நான் என்ன மாத்துறேன்னா, எனக்கு இந்த லைன் தான் மாத்தணும்ங்கிறது கிளியரா தெரிஞ்சு போச்சு, அந்த லைனை என்னன்னு மாத்தணும்ங்கிறது தான் தெரியல. இந்த லைன்ல தான் மாத்த வேண்டிய இடம் இருக்கு அது உறுதி, ஆனா என்ன மாத்தணும்ங்கிறது தெரியல. அப்போ நான் இது ரெண்டையும் இடம் மாத்தி பார்க்கறேன். ஆமா, இங்க rho னு போடுறேன், இங்க 1 போடுறேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்படி மாறும்னா, அதை மட்டும் ப்ளூ கலரில் எழுதுறேன், சரியா? மாற்றினதை மட்டும் ப்ளூ கலரில் எழுதுவோம். இந்த ப்ரோக்ராம் எப்படி மாறுதுங்கிறத காமிக்கிறேன். இங்கே T3யோட வேல்யூ ரோ, T3 லெஸ் தேன் 1, ரோவோட வேல்யூ 1, T3 லெஸ் தேன் 1 லெஸ் தேன் 1 உள்ளே வராது. அப்போ ஃபர்ஸ்ட் லைன் கரெக்ட், ரெண்டாவது லைன் மேலே போகிறேன், ரோவோட வேல்யூ என்ன? 1 சார், 1 2 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
இந்த ப்ளூ கலர் தான் இப்போ நான் மாத்திருக்கிறது. இப்போ ரோவோட வேல்யூ என்ன? இப்போ முதல் தடவை வரும்போது ரோவோட வேல்யூ என்ன? ஒன்று கிரேட்டர் தான் ஒன்றா? இல்லை சார். இல்லை, அப்போ முதல் லைனில் எதுவும் பிரிண்ட் ஆகாது. அடுத்து மேலே போகிறேன், ரெண்டு ரெண்டு கிரேட்டர் தான் ஒன்றா? ஆமாம். ஆமாம், அப்போ ரெண்டுன்னு பிரிண்ட் ஆகும். எனக்கு பதிலா T3 minus 1 print பண்ணிக்கலாம் சார். ஃபஸ்ட் டைம் இப்போ உள்ளே வரும்போது ஒன்று மைனஸ் ஒன்று அப்படின்னு தானே சார் ஃபஸ்ட் டைம் ரோ விளையாடி? ஃபஸ்ட் டைம் உள்ளே வராதில்ல, ஒன் கிரேட்டர் தான் ஒன்று ஃபெயில் ஆகிருக்குல்ல. நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறது. ஃபஸ்ட் டைம் ரோவோட வேல்யூ ஒன்றா இருக்கும்போது உள்ளே வரும்போது ஒன் கிரேட்டர் தான் ஒன்றா? ஆமாம் சார். ஆமாம், இதில் ஃபெயில் ஆகும் சார். ஃபெயில் ஆகும், அப்போ உள்ளே போகாதில்ல. செகண்ட் டைம் தானே உள்ளே வருவேன். ஓகே சார். டூ கிரேட்டர் தான் உள்ளே இருக்கும், ஒன்றா இருக்கும்போது தான் உள்ளே வருவேன். உள்ளே வந்து ஒன்றுன்னு பிரிண்ட் பண்ணிடுவேன். ஓகே சார். தேர்ட் டைம் த்ரீ கிரேட்டர் தென் ஒன்னான்னு பார்ப்பேன். ஆமாம், அப்போ டூன்னு பிரிண்ட் பண்ணிடுவேன். திரும்ப மேலே போவேன், டூ கிரேட்டர் தென் ஒன்னான்னு பார்ப்பேன், அப்போ ஒன்று பிரிண்ட் பண்ணுவேன். ஓகே சார். ஏன் இந்த மைனஸ் மைனஸ் ஏன் இப்படி மாத்திரம்? அவுட்புட்டுக்காக மாத்திரம். இந்த லைனை தான் மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ இதை தூக்கி இங்கே போட்டு இதை தூக்கி, இது வந்து ஒரு ரேண்டம் செக் தான். இந்த ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ப்ரோக்ராம் எழுத லைன்ல ப்ராப்ளம் இருக்கும், அந்த லைனை நம்ம எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். என்ன சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும்? மூணு சேஞ்ச் தான். ஒன்று இனிஷியல் வேல்யூவை மாற்ற வேண்டியிருக்கும், இல்லை இங்கே கிரேட்டர் தேன் லெஸ் தேன், இல்லை கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன், இல்லை லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தேன், இப்படி மாற்ற வேண்டியிருக்கும். ஓகே சார். நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் பதிலாக மைனஸ் மைனஸ் மாற்ற வேண்டியிருக்கும். வேற சேஞ்சஸே இருக்க போகிறது இல்லை. இதில் எதையாவது ஒன்று இடமாற்றி போட்டிங்கன்னா அவுட்புட் வரப்போகுது. ஓகே சார். இப்போ கீழே நம்ம பிரிண்ட்டு டி த்ரீ ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுக்குறோம்ல, அதுவுமே வந்து அவுட்புட்டை எப்படி எடுக்கலாங்கிறது தான். ஆமாம் ஆமாம். ஓகே சார். இதை இன்னும் பண்ணலாம், இங்கே ரோ மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டு இங்கே ஜீரோன்னு வச்சுட்டு பண்ணலாம். டி த்ரீயோட வேல்யூவே ரோ மைனஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன்னா இங்கே டி த்ரீ மைனஸ் ஒன்றுன்னு பண்ண வேண்டாம். ஓகே சார், பண்ணி பார்க்குறேன். அந்த இன்னொரு அவுட்புட் அதை செக் பண்ணி பார்க்குறேன் சார். இது புரியுதா? ஆ ஓகே சார். அவுட்புட்டு கேட்டிருக்காங்க, அவுட்புட்டை எப்பாடுபட்டால் கொண்டு வர வேண்டியது தான் ஒரு டெவலப்பரோட வேலை. ஓகே சார். சிஸ்டம்லேருந்து இந்த அவுட்புட்டை நான் கொண்டு வரணும், அதை ஹார்ட் கோட் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே எழுதிடக்கூடாது. பிரிண்ட் ஒன், பிரிண்ட் ஒன் டூ ஒன், பிரிண்ட் ஒன் டூ த்ரீ டூ ஒன் அப்படி எழுதிடக்கூடாது. நான் லாஜிக் வச்சிருக்கேன். ஓகே சார். அவ்வளோதான், இது புரியுது. இப்போ இந்த லாஜிக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே ஒரே ஆர்டரில் பிரிண்ட் ஆகி அவுட்புட்டாக வரணும், அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை எழுதுறீங்கன்னா இது வந்து பயிற்சியில தான். இப்போ நம்ம எத்தனை தடவை இதை அடிச்சு அடிச்சு எழுதி எடுப்போம். இன்டர்வியூலேயும் அப்போ இப்படி தானே நடக்க போகுது. ஆமாம் சார், கரெக்டாக. அப்போ இன்டர்வியூவில் இதை நல்லா ப்ராக்டிஸ் ஒருத்தர் பண்ணிட்டு போயிருக்காரு, அவர் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அப்படியே அச்சு பசகாமல் எழுதி கையில் கொடுப்பாரு, அவரை எப்படி சந்தேகப்படலாம்? அவர் இன்டர்வியூவர் இவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதுறாரா அப்படின்னு சந்தேகப்படலாம். அப்போ அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? வேற ஏதாவது அதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஒன் ஒன் டூ எழுதிருக்கீங்களா, இதோட ரிவர்ஸ் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதையும் அவர் எழுதிட்டாருன்னா அவர் பக்காவாக ப்ராக்டிஸில் இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ப்ராக்டிஸில் இருக்கிற ஒருத்தரை வேலைக்கு எடுக்கணும்னு யாருனாலும் ஆர்வப்படுவாங்க. நம்மளோட கோல் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறதே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், நம்ம இதை அச்சீவ் பண்ண போகிறோம்.
இன்னைக்கு இதை அடிச்சு திருத்தி எழுதிங்க, நாளைக்கு இது ரெண்டு நாளைக்கு அப்புறம் நான் எழுதும் போது வேற டோன்ல நான் எழுதணும். இந்த ப்ரோக்ராம் தானே அப்படிங்கிறது என் மைண்டில் ஓடணும். ஓரளவு பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸை பற்றின அவேர்னஸ் நம்ம கிட்ட இருக்கு சார். அந்த பேட்டரி முன்னாடி 5 சம் கொடுத்தீங்கல்ல சார், அதில் 2 தான் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த 2 கிளியர் பண்ணிட்டேன் சார். சூப்பர். இன்னும் 1 தான் இருக்குது. இப்போ இதில் தான் சார் நான் 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக சரி ஒருவேளை சாரி சார் இப்போ ஒருவேளை நீங்கள் தான் மாற்றி கொடுத்துட்டீங்களோ, இப்போ 1, 2, 3 இந்த மாதிரி மாறி கொடுத்துச்சோன்னு சொல்லிட்டு சரி அதோடைய இதிலே போனால் என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு ஒரு 4 தடவை பண்ணி பார்த்தேன் சார். அப்புறம் ரிவர்ஸ்க்கும் பண்ணேன். நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி எடுக்கலை, அதுக்கு என்ன வருமோ அப்படி மட்டும் பிரிண்ட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டேன். எப்படி நான் கேட்கறது என்ன நம்பர்? நாங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கேன், என் மனசில் ஒரு நம்பர் தோணுது, என் மனசில் ஒரு பேட்டர்ன் தோணுது, என்னால் அதை பண்ண முடியுமா? இதை விதவிதமாக டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர் நான் இன்டர்வியூ பேனலில் உட்காந்துருக்கேன், ஒரு ஃப்ரெஷர் வராரு, இப்படி டெஸ்ட் பண்ணுறோம், 1, 1, 2, 1, 1, 2, 3, 2, 1 பண்ண சொல்கிறேன், 2 நிமிஷத்தில் எழுதி கொடுத்துட்றாரு. இப்போ எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்கும், இவர் எங்கேயாவது மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதுறாரா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். டக்குன்னு நான் வந்து ஓகே இதை எழுதிட்டீங்கல்ல, திரும்ப 1, 2, 3, 2, 1 இந்த இடத்துல 1, 2, 1, 1 இப்படி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுருவோம். இன்டர்வியூ இப்படி கேட்கும்போது இதை பார்த்து அவர் பயப்படலைனாலே அவர் ஃபர்ஸ்ட் லெவல் பாஸ். கரெக்டா? இதை பார்த்து நமக்கு பயம் வரல, ட்ரை பண்ணிடுவேன் சார் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னாலே அவர் ப்ரோக்ராமிங்கில் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸில் இருக்கார். அவரை டெவலப்பராக வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே சார், ஆ அவ்வளோதான், இது புரியுதா? இதே மாதிரி போய்கிட்டே இருக்கலாம், இதே மாதிரி இப்படி பண்ணலாம். நம்மளுடைய கற்பனை தான், நம்மளோட ப்ராக்டிஸ் தான். இதே எடுத்துக்கோங்க சார். ஆ இதை ட்ரை பண்ணிட்டு வருவோமா? ம், நைஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? நோட் பண்ணி அடுத்த டிஸ்கஸ் பண்ணுவோம்.